அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இனி நான் பார்க்க போகிறேன்னா, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ஒர்க்கர் ஃபெடரேஷன் சார்பாக வாரியத்தலருக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளன. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கடிதம் வந்து கேங்மென் பணியிடங்கள் நிரப்புதல் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு தினக்குழுவை ரூபாய் 380 வழங்க வேண்டும் என்ற ஒரு கோர் வைத்துள்ளன. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ஒர்க்கர் ஃபெடரேஷன் சார்பாக தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் அவர்களுக்கு பொதுச் செயலாளர் எஸ் மூர்த்தி அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதியுள்ளனர். அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கேங்மென் பணியிடங்களை விரைவில் நிரப்ப வேண்டும், அதே போல் ஒப்பந்த தொழிலாளர்களை ரூபாய் தினக்கூலி அடிப்படையில் எடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்துள்ளன. எங்கள் கோரிக்கைகளான ஒப்பந்த தொழிலாளர்களை அடையாளம் காண வாரிய பிரிவு அலுவலர்களை ஒப்பந்ததாரர்களாக ஆக்கி ஒப்பந்த பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் வழங்கினால் பணிக்கு வரும் உண்மையான ஒப்பந்த தொழிலாளர்களை அடையாளம் காணவும் எதிர்காலத்தில் வாரிய பணிக்கு தேர்ந்தெடுக்கவும் முறையாக அமையும். இக்கருத்தை கடந்த 2015 முதல் நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். அதேபோல் கேங்மென் பதவிக்கு காயாக உள்ள பணியிடத்தில் நிரப்பும் அதே வேளையில் தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்களை எக்ஸ்டென்ஷன் பணி மட்டுமின்றி பராமரிப்பு பணிகளில் பயன்படுத்துவதே அவர்களுக்கு நல்ல பயிற்சியாகி மின்னூட்டங்கள் லைவ் லைனில் அதாவது பணியாற்ற தகுதி அடைவதோடு அதிக இறப்புகளை தவிர்க்கலாம். இந்த இரண்டு கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு வாரியத்தலைவருக்கு கடிதம் எழுதியுள்ளன. இதுபோல் தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.